நம சிவ எனும் நன்மைகள் அப்படின்னு போட்டிருந்ததில் கேள்வி எடுக்கிறாங்க மசிவயன வயனமசி எனம இவைகளை குரு உபதேசம் பெறாமல் சொல்லக்கூடாது என்று சொல்கிறார்கள் மெய்யாலும் ஜபமாலை ஆசனம் முறை உள்ளது சாதாரண மக்கள் சொல்லக்கூடாது என்று நிறைய சித்தர் வழியில் வந்தவர்கள் சொல்கிறார்கள் ஐயா அப்படின்னு கொடுக்குறாங்க பொதுவாகவே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த பஞ்சாச்சரம் அப்படிங்கிறது குரு உபதேசம் பெற்று சொல்வதற்கானது தான் அதை நானும் ஆமான்னு சொல்கிறேன் அந்த குரு உபதேசம் பெற்று சொல்லும்போது அந்த பஞ்சாச்சரம் என்பது முழுமையான வேலையை செய்யும் இப்போ குரு உபதேசமே உங்களால் பெற முடியல அப்போ இந்த பஞ்சாட்சினா உங்களுக்கு கண்ணு கிடைக்கிது அப்படிங்கும்போது என்ன அர்த்தம் அதை நீங்கள் சொல்வதற்கு உங்களுக்கு ஆசையும் தான் நீங்கள் சொல்லலாம் யாருடைய கட்டுப்பாட்டின்னு இல்லாமல் யாருடைய வற்புறுத்தல் இல்லாமல் உங்களுக்குள்ளே தோணுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் பசங்களுக்கு அந்த பஞ்சாச்சின்னு சொல்கிறதுக்கே பிடிக்கல நீங்கள் குருட உபதேசம் வாங்கலை அப்படிங்கிறப்போ நீங்களும் சொல்லுங்கடான்னு சொல்லிட்டு பசங்களை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது மற்றபடி உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லணும்னு ஆசைன்னு தான் தாராளமாக சொல்லலாம் அதுக்கு மெய்ப்பொருள் வந்து தெரிஞ்சு சொல்லும்போது இன்னும் நல்லா சிறப்பாக வேலை செய்யும் மெய்ப்பொருள் தெரியாமல் சொல்கிறப்போ கொஞ்சம் சிறப்பு குறைவாக தான் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் இருக்கிறதுக்கு எதுக்காகனா இந்த குருகிட்ட உபதேசம் வாங்கும்போது அந்த மெய்ப்பொருளுக்கு என்ன விளக்கம் என்பது சொல்லும்போது உங்களுக்குள்ள உங்களுக்குள்ளே அந்த பஞ்சாசிரம் தூண்டிவிடப்படும் அதனால் அது மேம்பட்ட தன்மைக்கு வந்து வரும் அப்படி தூண்டிவிடப்படுற ஒரு தன்மையும் தாண்டி நீங்கள் உபதேசம் பட்டிங்கன்னா அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து அதை செய்வீங்க இல்லைன்னா கறியை சாப்பிட்டு அப்படியே உட்காந்து பஞ்சாச்சரம் சொல்கிறது இந்த மாதிரி விஷயம்லாம் சிலேருந்து நடக்க தொடங்கும் அப்படி கறி சாப்பிட்டு சொல்ல எப்போ எந்த எந்த நேரம் யார் அப்படிங்கிறத பொறுத்து மாறும் அதனால் பஞ்சாச்சிரத்தை குரு உபதேசம் இல்லாமல் சொல்வது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை தான் ஆனால் சாதாரண மக்களுக்கு அந்த பஞ்சாச்சிரம் கிடைச்சா என்ன பண்ணலாம் சொல்கிறதுனால அவங்களுக்கு ஒன்றும் பாதகம் வராது அந்த பஞ்சாச்சரம் சொல்லும்போது அவர்களை சரியான குருவிடம் அந்த பஞ்சாச்சிரம் கூட்டி செல்லும் அதனால் தான் சொல்ல சொல்லிக்கிறேன் சரிங்களா அதனால் நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள் ஏன்னா இறைவனை பற்றி சொல்கிறது தானே இறைவனை பற்றி சொல்லும்போது பஞ்சபூத தன்மையை பற்றி சொல்லக்கூடியது உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயம் தானே அதனால் நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லலாம் எதுவும் அளவுக்கு எல்லாம் மிருதம் நெஞ்சு மொத்தத்தையும் சேர்த்து இருபத்தேழு முறை சொல்லலாம் அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை சொல்லலாம் தான் இருபத்தேழு ஐம்பத்தி நாலு இன்னும் பதினோரு முறை கூட சொல்லிக்கலாம் பதினோரு முறை பஞ்சாயத்து சொல்லிவிட்டு அதுக்கு இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு ஐம்பத்தி நாலு முறை சொல்லிவிட்டு நூற்றி எட்டு முறை அப்படிங்கிற கணக்கில் வரிசையை நீங்கள் வந்து வச்சுக்க முடியும் இந்த முறைகளை நீங்கள் சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு உள்ளத்திலும் தேகத்திலும் இறைகளிலும் ஆரோக்கியம் அதிகமாக கிடைச்சு சந்தோஷமாக வாழ்வீங்க அப்போ அதுக்கான வேலைக்காக தான் நான் இதில் வந்து பஞ்சாசர் போட்டுக்கேன் இல்லையே நீங்கள் இந்த பஞ்சாசனு சொன்னால் ஜீ பூமா ஞானம் அடையணும் அப்படின்னா குரு தொழில் இல்லாமல் ஞானம் அடைய முடியாது இந்த பஞ்சாஜன் சொல்லும்போது உங்களுக்குள்ள மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியாக வந்து உங்களுக்கு பதில் சொல்லாத வரைக்கும் நீங்கள் ஞானம் அடைய முடியாது பஞ்சாஜன் சொல்லும்போது கொஞ்சம் மன கஷ்டம் பண வசதி கொஞ்சம் பற்ற கூடாது தேவைக்கே பற்றக்கூடியது இருக்காது அடுத்தவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த பணி எல்லாத்தையுமே செய்வதற்கு ஒரு எளிமையான பாதையை காட்டி கொண்டுவதற்கான அல்லது வலிமையாகவும் கடினமாக இருக்கக்கூடிய விஷயத்தை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை கொடுக்கக்கூடியதாகவும் இந்த பஞ்சாச்சரம் மாறத் தொடங்கும் இந்த பஞ்சாச்சரம் சொல்லிட்டு வந்தாங்கன்னா சில பேருக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கவங்களுக்கு தூக்கம் வந்து சரியாக வரும் உடம்புல எப்போயுமே ஒரு அசதியேந்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படியே அந்த சுறுசுறுப்புங்கிறது வந்து அந்த மனிதனை ஆட்கொண்டு வாழ வைக்கும் எது இந்த பஞ்சாச்சரம் சொல்லும்போது வேலை இல்லாதவங்க சில பேருக்கு வேலை கூட கிடச்சிருக்குது சரிங்களா அதனால் நீங்கள் சொல்லலாம் அந்த இப்போ கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போகும்போது எல்லோருமே மெய்ப்பு தெரிஞ்சவங்க தான் கோயிலுக்கு போகணும் நியாயமாக அந்த கோயிலில் வந்து என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அப்போ தான் அவங்க உளுமே வழிபட்டு போவாங்க அப்போ எல்லா மக்களுமே கோயிலுக்கு போகிறாங்களே சாதாரண மக்கள் எல்லாம் அப்படி போகும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க பூ வாங்கி கொடுக்குறாங்க பு பக்தியில் கும்பிட்டு வராங்க கும்பிட்டு வரும்போது அவங்களும் ஏதோ ஒரு மாற்றம் வந்து நடக்குது இல்லையா அது மாதிரி இந்த பஞ்சாச்சரத்தை சொல்லும்போது சாதாரண மக்கள் சொல்லும்போது அவங்களுக்கு ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்கும் அதற்காக நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த பஞ்சாயத்திரத்தை சொல்லலாம் என்பதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா யாருக்கும் வலுக்கட்டாயம் கிடையாது எல்லாருமே பார்த்தோன்னு சொல்லிடுவாங்களா கிடையாது மனசுக்குள்ளே அந்த தூண்டுதல் வந்து ஒரு ஆர்வம் வந்து சொல்லும்போதே சொல்லுவாங்க அப்போ உள்ளிருந்து ஒருவனு உரைக்கின்றான்னு அர்த்தம் அப்போ உரைக்கிறான் அப்போ உரைக்கும்போது நீங்கள் சொல்கிறப்போ எனக்கு தகுந்த குறுக்கிட்ட கவிட்டு காமிங்க இதைக்குரிய முழு பொறுப்பையும் எனக்கு வந்து பொருளையும் எனக்கு வந்து விளக்குவதற்குரிய ஆசானை கண்ணில் காமிங்க நீங்கள் வேண்டிக்கலாம் அப்படி வேண்டிகிட்டு நீங்கள் செயல்படும் இந்த பஞ்சாட்சிய நன்மை பலிக்குமே கூடிய தீமை செய்யாது இன்னொன்று உங்களுக்கு இந்த மாதிரி சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம் முதல்ல உங்கள் தாய் தந்திரையை மனசில் வணங்கிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய குலதெய்வம் வணங்கிட்டு ஆகாசத்தை பார்த்து அனைத்து குருமாளுக்கும் நன்றி இறைவா ஆதி யோகியே சிவகுருமானே எனக்கு உதவி செய்வாங்க சொல்லிட்டு உட்காந்து என்ன பண்ணலாம் இந்த பஞ்சாசத்தை படித்து நன்மை அடையலாம் அப்படிங்கிறது அமைச்சுங்க சரிங்களா நன்றி உங்களுடைய கேள்வி பல பேருக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சேனலை பிடிச்ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பயணித்துக்குங்க மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம்